ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் டாக்டர் பிரஷா. தாய்லாந்துலேயும் மலேசியாலையும் நடந்த இன்டர்நேஷ்னல் யோகா காம்படிஷன்ஸில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி கோல்ட் மெடல் வாங்கியிருக்கேன். வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து ஒரு கை விட்டுட்டு ஒரு கையில் ஹூலா ஹூப் சுற்றிட்டு பிளைண்ட் ஃபோல்டடாக ஓட்டினேன். மெடிடேஷன் பண்ணுறதால நான் பிளைண்ட் ஃபோல்டட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன். கண்ணை திறந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறேன்னா நான் கண்ணை கட்டிட்டு பண்ணுறேன். கிங் டைஸ், 8 ஸ்பேட், 7 ஸ்பேட், 500 ருபீஸ், 0OBB38395 2. டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் டாக்டர் பிரிஷா. இதுவரைக்கும் 70 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். என் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டை வேர்ல்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ண வச்சுருக்கேன். என் சாதனைகளை இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸில் ஷேர் பண்ண வந்திருக்கேன். பேர் பிரிஷா. நான் மீனா சங்கர் வித்யாலயா ஸ்கூல் திருநெல்வேலியில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். யோகா மட்டும் இல்லாமல் கராத்தேயில் ப்ளூ பெல்ட் வாங்கியிருக்கேன். ஆல் இண்டியா காம்படிஷனில் கோல்ட் மெடல் வாங்கியிருக்கேன். கிராஸ்போ ஷூட்டிங்கில் ஸ்டேட்டையும் நேஷ்னலையும் வின் பண்ணியிருக்கேன். ஸ்கேட்டிங், சிலம்பம், ஸ்கேட்டிங்கில் வந்து நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பிளைண்ட் ஃபோல்டட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங், ஷட்டில், டென்னிஸ், அப்புறம் பேஸ்கெட் பால், த்ரோபால், கிட்டார், கீபோர்ட் எல்லாத்துலேயும் ஆல் ஆர் மை ஹாபி. மார்னிங் ஐ கோ டு ஸ்கூல் அண்ட் ஐ ஸ்டடி. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸ், யோகா எல்லாமே ஈவினிங் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஷூட்டிங் பண்ணுவேன். நான் 1 வயசுலேருந்து யோகா பண்ண ஆரம்பித்தேன். 5 இயர்ஸ்லேருந்து எல்லா காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். வீட்டில் வந்து எங்கள் மம்மியும் எங்கள் பாட்டியும் யோகா செய்வாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் பண்ண ஆரம்பித்தேன். மார்னிங் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நேராக பிளைண்ட் ஸ்கூல் போயிட்டு அங்கே கிளாஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வி ஹவுஸ்க்கு வந்துட்டு நான் யோகா எல்லாம் பண்ணிட்டு ரூபிக்ஸ் க்யூ அதுக்கப்புறம் மெடிடேஷன்லாம் பண்ணுவேன். நான் இது வரைக்கும் 70 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து உலகத்துலேயே சின்ன வயசில் நான் வந்து அதிக வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து குளோபல் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. உலகத்துலேயே சின்ன வயசில் நான் தான் 9 வயசில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நியூ ஜெர்சலம் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. உலகத்துலேயே சின்ன வயசில் நான் தான் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்க்கு டீச்சர். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து NCPCR சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷமாக பிளைண்ட் ஸ்கூல், ஓல்ட் ஏஜ் ஹோம், எய்ட்ஸ் ஹோம், NCC ஸ்டூடெண்ட்ஸ், போலீஸ் பீப்புள் எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக யோகா கிளாஸ் எடுத்தேன். 2 வருஷமாக பிளைண்ட் ஸ்கூலில் யோகா கிளாஸ் எடுத்தேன். அதில் என் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டை யோகா வேர்ல்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ண வச்சுருக்கேன். தூய்பாத சிரசாசனத்தில் 35 மினிட்ஸ் பண்ணி பிரேக் பண்ண வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்கேட்டிங், அப்புறம் பிளைண்ட் ஃபோல்டட் ஆக்டிவிட்டிஸ், பிரெயின் வீட்டா சால்விங், ரூபிஸ் கியூப் சால்விங் எல்லாத்துலேயும் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். தாய்லாந்துலேயும் மலேசியாலையும் நடந்த இன்டர்நேஷ்னல் யோகா காம்படிஷன்ஸில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி கோல்ட் மெடல் வாங்கியிருக்கேன். வந்து என் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டை வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண வச்சதுக்கு NCPCRலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், NCPCR சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் யோகா டீச்சர் ஃபார் பிளைண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் பெருமையாகவும் இருக்குது.
ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கும் போது இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும் எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நான் ஈவினிங் ஸ்கூல் முடித்தோடனே நேராக பிளைண்ட் ஸ்கூல் போய் எல்லாருக்கும் காம்படிஷன்ஸ்லாம் வச்சு யோகா சொல்லி கொடுப்பேன். காம்படிஷன்ஸ் வச்சு யார் வின் பண்ணுறாங்களோ ப்ரைஸஸ் கொடுப்பேன். அதில் ஒரு கணேஷ்குமார் வந்து ரொம்ப சூப்பராக யோகா பண்ணாங்க, அதனால் அவங்களுக்கு 6 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுத்து யோகா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண வச்சுருக்கேன். ஸ்விம்மிங் வந்து நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் 16 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணேன் ஸ்விம்மிங்கில். அது வந்து யோகா பண்ணிட்டு ஸ்விம் பண்ணணும் எப்படின்னா வாமன் ஆசனா லெக் லாக் பண்ணிட்டு பேக்வர்ட் டம்ப்ளிங் ஃபார்வர்ட் டம்ப்ளிங் பேக்வர்ட் ஸ்விம்மிங் ஃபார்வர்ட் ஸ்விம்மிங் அதுக்கப்புறம் பத்மாசனத்தில் பேக்வர்ட் ஸ்விம்மிங் ஃபார்வர்ட் ஸ்விம்மிங் பேக்வர்ட் டம்ப்ளிங் ஃபார்வர்ட் டம்ப்ளிங் அதுக்கப்புறம் உள்ள அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் வாமனாசனா பண்ணிவிட்டு இல்லை அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் பண்ணேன். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆசனாஸ் ஸ்விம்மிங் பூலில் பண்ணி அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என் பேரண்ட்ஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மை மதர் இஸ் மை குரு. அவங்க எங்கள் அம்மாவும் பாட்டி யோகா பண்ணுறது பார்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து எல்லா காம்படிஷன்ஸ்க்கும் கூட்டிகிட்டு போவாங்க. என் ஹோல் ஃபேமிலி வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐல்டல் யோகா ஆன்லி பிகாஸ் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் ரெக்கார்ட் யோகாவில் தான் பண்ணியிருக்கேன். உலகத்துலேயே சின்ன வயசில் நான் தான் புக் எழுதியிருக்கேன் யோகா தெரப்பியில், யோகா இன்றே செய்வோம் இன்பம் பெறும். அந்த புக்கில் வந்து சுகர் பிபி ஆஸ்மா வந்தோடனே என்னால் ஆசனா செய்யணும், வர்றதுக்கு முன்னாடி என்னால் ஆசனா செய்யணும்னு எழுதியிருக்கேன். நிறைய ப்ரீத்திங்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் ப்ராப்பராக எப்படி பண்ணணும்னு எழுதியிருக்கேன். எத்தனை வயசுனாலும் பண்ணலாம், அட் இன்க்ரீசஸ் அவர் மெமரி பவர். ஏர்லி மார்னிங் பண்ணணும், அதுக்கப்புறம் ஈவினிங் பண்ணலாம். நான் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து டாக்டர் பட்டம் நியூ ஜெர்சலம் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. 9 வயசில் நான் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் யோகராணி, யோகக்கலா, யோக ஸ்ரீலம் சாதனையாளர், அன்னை தெரேசா அவார்டு, அப்துல் கலாம் அவார்டு, அவள் விருதுகள், லிட்டில் சாம்பியன் அவார்டு, லிட்டில் யோகா ஸ்டார் அவார்டு, அது மாதிரி நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். முன்னாள் லெஃப்டினன்ட் கவர்னர் பாண்டிச்சேரி கவர்னர் கிரண் பேடி வந்து என்னைய வந்து சைல்டு ப்ராடஞ்சின்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு நான் என் ஃப்ளெக்சிபிலிட்டியை பார்த்துட்டு எனக்கு போன்ஸ் இருக்கா இல்லையான்னு தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. அவங்க ட்விட்டர் பேஜில் வந்து என் ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் பாண்டிச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வந்து எனக்கு என்னைய ஹானர் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக யோகா பண்ணணும். யோகா பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் யோகா பண்ணுறதால மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஃபுல் வேர்ல்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். யோகா அவேர்னஸ் ஃபுல் வேர்ல்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். வந்து எல்லோரும் என்னை சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்படிஷன்ஸுக்கு ஜட்ஜாகவும் சீஃப் கெஸ்டாகவும் கூப்பிடுறாங்க. ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் என்னை இன்டர்வியூ பண்ணுறாங்க. இந்த யோகா டே கூட ஆஸ்திரேலியாவிலேருந்து SBS அவங்க வந்து என்னை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. நோ, ஐ லைக் டு டூ மெனி அச்சீவ்மெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பண்ணுறதை நான் பார்த்து நான் பண்ண ஆரம்பிப்பேன்.
என்ன புதுசு புதுசாக நிறைய பேர் ஏதாவது பண்ணும்போது நான் பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்குவேன். ஐ வாண்ட் டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் யோகா அவேர்னஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. வந்து பிளைண்ட் ஃபோல்டாக சைக்கிள் ஒரு கையை விட்டு மெயின் ரோடில் ஓட்டினேன். ஒன்னர் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து ஒரு கை விட்டுட்டு ஒரு கையில் ஹூலா ஹூப் சுற்றிட்டே பிளைண்ட் ஃபோல்டாக ஓட்டினேன். சலபாசனத்தில் வந்து பிளைண்ட் ஃபோல்டாக ஆரஞ்சு எடுத்து கப்பில் போடணும். அதுக்கப்புறம் வாமதேவாசனத்தில் பிரெயின் வீட்டா சாலிங் பிளைண்ட் ஃபோல்டர், அதுக்கப்புறம் வாமனாசனத்தில் ரூபிக்ஸ் கியூப் சால்விங் பிளைண்ட் ஃபோல்டர், அதுக்கப்புறம் அதே டைமில் வந்து புக்கும் படிக்கணும், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கண்டாஷன்ஸ், அதுக்கப்புறம் சால விருச்சகாசனத்தில் வந்து புக் ரீடிங், அப்புறம் ரூபிக்ஸ் கியூப் சால்விங் பிரெயின் வீட்டா சால்விங், கபோட்டாசனத்தில் வந்து பிரெயின் வீட்டா சால்விங் ரூபிக்ஸ் கியூப் சால்விங் எல்லாம் பிளைண்ட் ஃபோல்டாக 29 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணேன். ஸ்கேட்டிங்கில் வந்து பால் ரிப்பிங் பண்ணேன். மெடிடேஷன் பண்ணுறதால நான் பிளைண்ட் ஃபோல்டட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன். கண்ணை திறந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறேன்னா நான் கண்ணை கட்டிட்டு பண்ணுறேன். அதுக்கப்புறம் வெதர் ப்ரெடிக்ஷன், பாடி ஸ்கேனிங், கண்ணால் பார்த்த ஸ்பூன் பெண்டிங், அதுக்கப்புறம் கலர் ப்ரெடிக்ஷன், ட்ரெஸ்ஸு நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுவாங்க, அது மாதிரி எல்லாம் பெனிஃபிட்ஸ். கிங் டைஸ், 8 ஸ்பேட், 7 ஸ்பேர், 500 ருபீஸ், 0OBB383952. டிஜிட்டல் மீடியா +91984 48NP ஜவஹர்லால் நேரு ரோட் எக்குத்தங்கல் சென்னை 32. யோகா வந்து நம்ம மைண்டையும் பாடியும் ஃபிட்டாகவும் ஹாப்பியாகவும் வச்சுருக்கோம். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக யோகா பண்ணுங்கள். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு யோகா பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்ஸ் கிடையாது. தேங்க்யூ. Ready? Start.
ஓகேவா? Thank you.